எதிர்காலத்தில் ரசாயன உர வகைகளின் இறக்குமதிக்கு முற்றிலும் தடை விதிக்க உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் அதிக விளைச்சலை பெற முடியும் என்றாலும் கேரிகள் கால்வாய்கள் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபடுவதால் உயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை அந்த லாபத்தால் ஈடு செய்ய முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கிரசாயன உரங்களின் விளைவுகள் சிறுநீரக நோய் உட்பட பல தொற்று நோய்களுக்கு வழிவகுத்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் சிகிச்சைக்கான செலவு மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் தாக்கம் அதிகமாக காணப்படும் து ஆரோக்கியமான மனித வாழ்க்கைக்கு நச்சுத்தன்மையற்ற உணவுக்கான மக்களின் உரிமையை அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய வேண்டும் நாட்டில் இயற்கை உர உற்பத்தியை அதிகரிக்க அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் உரமானியத்தை இயற்கை உரத்துடன் மாற்றுவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்படும் உர இறக்குமதிக்காக ஆண்டுதோறும் செலவிடப்படும் நானூறு மில்லியன் டாலர்கள் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையில் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிற அங்கத்தவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாட டலின் போதே ஜனாதிபதி இதனை அறிவித்துள்ளார்